மாண்புமிகு தமிழக முதல்வர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே போட்டியிடக்கூடிய 39 தமிழகம் 1 பாண்டிச்சேரி ஆக 40 நமதே நாடும் நமதே என்கின்ற முழக்கத்தை முன்னெடுத்து இந்தியாவை 2வது விடுதலை போராட்டத்திற்கு மக்களை அழைப்பு விடுத்த முதல்வரின் கோரிக்கையை ஏற்று நாங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதும் கோயம்புத்தூர் உட்பட தீவிரமாக பிரச்சாரம் செய்தோம். நிச்சயமாக 40 தொகுதிகளிலும் 39 தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரி ஒன்றிலும் இந்தியா கூட்டணி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிகப்பெரிய மகத்துவமான ஒரு வெற்றியை பெறும் என்பதிலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மக்களுடைய ஆதரவும் நிச்சயமாக அதை நோக்கித்தான் இருந்தது. ஆகவே இந்த தருணத்திலே அந்த வாய்ப்பை எங்களுக்கு முக்குளத்தூர் புலிப்படைக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து நன்றி தெரிவித்து அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்கின்ற நற்செய்தியை அவரிடத்திலே சொல்லி வாழ்த்து பெற்று வந்தோம். இல்லை, ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் நிறையா கோரிக்கை கொடுத்துருக்குறோம். எங்களுடைய வழக்கமான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அது நோக்கிய இடஒதுக்கீடு அது வந்து இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து மதுரை விமான நிலையத்துக்கு சுதந்திர போராட்ட வீரர் பசுமன் முத்துராமலிங்கத்தருடைய பெயரை வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையும் அம்மா அவர்கள் 95 வெளியிட்ட கல்லர் மறவர் அகமுடையோர் என்கின்ற அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிற கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறோம். நிச்சயமாக வரக்கூடிய இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மத்தியில் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்தியா கூட்டினுடைய ஆட்சிக்கு பிறகு நிச்சயமாக இந்த கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை கடந்த முறையே முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் வழங்கியிருந்தார். அதை தேர்தல் அறிக்கையாகவும் இந்தியா கூட்டணி வெளியிட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்தந்த மக்களுக்கான தொகையினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு பிரித்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நான் முழுசாக அதை நம்புகிறோம். இல்லை, இப்போதைக்கு அந்த திட்டமெல்லாம் இல்லை. இப்போதைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அழைத்த இந்திய தேசம் 2வது சுதந்திர போராட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த அழைப்பில் 1000% உண்மை இருந்தது. அதை ஒவ்வொரு இந்தியனாக இந்த மண்ணினுடைய பிரஜையாக நான் அதை முழுசாக உணர்ந்தேன். ஆக இந்த கடந்த 10 கால ஒரு மதத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு என்கின்ற ஒரு என்ன சொல்வது ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய அரசு வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லோரையும் போல் நானும் உறுதியாக இருந்தேன். அந்த செயல்பாட்டை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை நோக்கி பயணித்ததன் காரணமாக அவரோடு சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம். நிச்சயமாக அந்த ஆட்சி மாற்றம் உருவாகுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். வரக்கூடிய காலங்கள் என்பது அந்தந்த காலகட்டத்திற்கும் சூழலுக்கு ஏற்ப நடக்கும்.